வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு தமிழக அரசோட வருவாய் நாளில் ஒரு பங்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளை அறிக்கை சொல்லுது. இவ்வளோ குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி தமிழகத்தில் மிச்ச பெரிய மாநிலங்களோட கம்பேர் பண்ணி இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இதே சைஸில் உள்ள இதே ப்ரொடக்ட் வளர்ந்த மாநிலங்கள்னு ஓரளவுக்கு சொல்லக்கூடிய மாநிலங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த நிர்வாக சீர்கேட்டினால் மிகப்பெரிய அளவில் இந்த வருவாய் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த வருவாய் டெஃபிசிட் சொல்லுவோம், அந்த அது எவ்வளோ எந்த அளவிற்கு வந்து தேவைப்படக்கூடிய அளவை விட குறைவாக வருவாய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோடைய அளவும் பார்த்திங்கன்னா அந்த கேப்பும் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 2020-21 மட்டும் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் இந்த கேப் இருக்கிறதெல்லாம் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இந்த அளவிற்கு குறைந்ததற்கான மிக முக்கியமான காரணம் வந்து இந்த துறைகளில் நடந்த மிகப்பெரிய அளவில் ஊழல்கள், பல துறைகளில் நடந்த ஊழல்கள்னு ஒன்று சொல்லணும். இன்னொன்று வந்து அந்த சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு வந்து மிக மோசமான இல்லை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சில காலங்களில் சம்பளம் கொடுக்கக்கூட காசு இல்லாமல் இந்த மாதிரி மறைமுக கடன்கள்லாம் வாங்கி இந்த மாதிரி 39,000 ரூபாய் கடன் எல்லாம் எடுத்து கூட இந்த மாதிரி செலவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுலலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவிற்கு வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இது வந்து பல துறைகளில், இது ஏதோ வந்து ஒரு துறையில் நடந்த ஒரு விஷயமாக மட்டுமல்ல, பல துறைகளில் வந்து இது வந்து நடந்திருப்பதாகவும் வந்து மிக முக்கியமாக இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக எந்தெந்த துறைகளில் இந்த வருவாய் இழப்பு அப்படிங்கிறது மிக அதிகமாக ஏற்பட்டிருக்குது? இந்த வருவாய் இழப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருவாய் இழப்புனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 5.7 லட்சம் கோடி கடன் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து தமிழக அரசில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு குடிமகன் மீதும் கிட்டத்தட்ட 2,63,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் இருக்கக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ இது எதனால் உருவாயிருக்கு, எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடிய துறை மின்சார வாரியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மின்சார வாரியம் எந்த அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், மின்சார வாரியம் எங்கேந்தாவது கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அரசுடைய கேரண்டி இல்லாமல் இன்றைக்கி யாரும் கடன் கூட கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. மிக முக்கியமாக ஒவ்வொரு யூனிட் மின்சாரம் அவர்கள் வாங்கக்கூடிய மின்சாரத்திற்கும் 2.36 ரூபாய் வந்து இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். 1,00,000 கோடி ஊழல் இந்த மின்சாரத்துறையில் நடந்ததை நம்ம வெளியிட்டிருந்தோம். சிஏஜி அறிக்கை குறிப்பிட்டிருக்கு, கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட் மின்சாரமும் 2 ரூபாயிலேருந்து 2.5 ரூபாய் அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள்னு பார்த்தோம். ஸோ இதில் நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் இதற்கு காரணமாக இருக்கு. இதை தவிர உள்ளாட்சித்துறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,500 கோடிக்கு மேலே வந்து நம்ம வெறும் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் மட்டுமே ஏற்பட்ட இழப்பு. அதே மாதிரி உள்ளாட்சி துறைகளில் நடந்த நிர்வாக சீர்கேட்டினால மிகப்பெரிய அளவில் அவர்கள் வந்து இபி பில்லை கூட கிட்டத்தட்ட 1,200 கோடி ரூபாய்க்கு உள்ளாட்சித்துறைகள் இபி பில் கூட கட்டலை. இது போன்ற பல விஷயங்கள். அதே மாதிரி போக்குவரத்து துறையிலையும் இன்றைக்கி வந்து அந்த போக்குவரத்து இயக்குவதன் மூலமாகவே, வெறும் அந்த பஸ் ஓடுவதன் மூலமாகவே ஒவ்வொரு பஸ் ஓடுறதுக்கும் இவ்வளவு இழப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற அளவிலலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த துறைகள், பொதுத்துறை நிறுவனங்களில், பல பொதுத்துறை நிறுவனங்களில் அந்த நிர்வாக சீர்கேடும் ஊழலும் இதற்கு ஒரு மிக முக்கிய பங்காக இந்த விஷயங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கடன் சுமை, வருவாய் இழப்பு, இதுக்கெல்லாம் ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்குல்ல? கண்டிப்பாக இந்த அறிக்கையுடைய சாராம்சமே நான் வந்து அதுதான் பார்க்குறேன். ஏனென்றால் இந்த அறிக்கை என்ன சொல்லுது, ஏன் இந்த அளவிற்கு மற்ற மாநிலங்களை விட நாம் வந்து எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுவும் கூட மிக குறிப்பாக கடந்த 4-5 ஆண்டுகளில், 2014க்கு பிறகு இந்த சீர்கேடு மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறதா இந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஊழல் பங்கெடுத்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஏற்கனவே நான் மின்சாரத்துறை ஊழலை பற்றி நான் சொல்லிட்டேன். மற்ற துறைகள் எடுத்து நீங்கள் போக்குவரத்து துறை எடுத்தீங்கன்னா, இன்றைக்கி போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர் மேலே தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். உள்ளாட்சித்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது, உள்ளாட்சித்துறையுடைய சீர்கேடு பற்றி பார்க்கும்பொழுது, இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த துறையில் வந்து எந்த அளவிற்கு டெண்டர் ஊழல்களில் ஈடுபட்டார், அதுவும் 1,000,000,000 கோடி ரூபாய் டெண்டர் ஊழல்கள் வந்து உள்ளாட்சித்துறையில் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அதே வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, உள்ளாட்சித்துறையுடைய சீர்கேடு வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கு இந்த சீர்கே, இந்த ஒட்டுமொத்த தமிழகத்துடைய சீர்கேட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த துறையிலெல்லாம் நம் ஊழல் அதிகமாக பார்த்துருக்குறோமோ, மின்சாரத்துறை, உள்ளாட்சித்துறை போன்ற துறைகளை எந்த துறையிலெல்லாம் அதிகமாக பார்த்துருக்கோமோ, அது வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய நிதியிலையும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த அறிக்கை தெள்ளத்தெளிவாக காட்டுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.